டாக்டர் 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 ஐயோ என்னாச்சு உங்களுக்கு என்னன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருமா ஐயோ டாக்டர் என்னாச்சு என்னன்னு தெரியல மேடம் நடந்து வந்துட்டு இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு அதான் என்ன பண்றேன்னு தெரியாம ஹாஸ்பிடல் கூட்டி வந்த மேடம் ஓகே ஐயோ மாமா மாமா தாத்தா மாமா என்னாச்சு இவர உங்களுக்கு தெரியுமா ஆமா மேடம் இவர் என்னோட மாமா தான் என்னாச்சு சரி நான் சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றேன் இவர உடனே ஐசியு கூட்டிட்டு போங்க ஓகே டாக்டர் மாமா பரதி ஒன்றும் பிரச்சனை இல்லையே தம்பி ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு கையும் உடலை காலும் உடலை பரதி அத்தை என்னாச்சுன்னு தெரியல அத்தை நாங்களே ஹாஸ்பிட்டலில் தான் மாமாவை பார்த்தோம் உள்ள டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க என்னாச்சு அவருக்கு காலையில் இது ஒரு மாதிரி இருக்குன்னு சுக்கு காப்பி கேட்டாரு வழியில் கிளம்பி போனவர் இப்ப இங்க வந்து இப்படி படுத்து கிடக்குறாரு நான் என்னடி பண்ணுவேன் உங்க அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு அம்மா என்னமா பண்றது எங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலையே நீ எதுக்கும் பயப்படாதம்மா அப்பாக்கு ஒன்னும் ஆகாது பாரதி உன் கையில நம்ம எவ்வளவு பெரிய கட்டு அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அதனால தான் பாரதிக்கு கையில் அடிபட்டிருக்கம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஸ்ட்ரிச்சஸ்லாம் பண்ணியிருக்கு ஏன் பாரதி உனக்கு அடிபட்டு எந்த தம்பி வந்திருக்கு எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா இல்லை அது அம்மா இன்னைக்கு எதிர்பாராத விதமாக கோயிலில் நடந்த சண்டேல பாரதி என்ன காப்பாற்ற போய் அவங்க கையில் அடிபட்டுருச்சு அப்பா அவங்க இன்ஃபார்ம் பண்ற நிலைமையிலையும் இல்லைம்மா நாங்க சொல்லாம தான் நினைச்சோம் ஆனா அதுக்குள்ள டிஸ்சார்ஜே பண்ண சொல்லிட்டாங்கம்மா நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் அப்பதான் ரத்ன சாரை பார்த்தோம் அவரை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க என்ன பொறுமையா கேளுங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் என்ன சொல்றீங்க பாரதி அம்மா
அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் பண்ணுவா. அவருக்கு இது ரெண்டாவது அட்டாக். இதுக்கு முன்னாடி அட்டாக் வந்திருக்கு, ஆனா அவர் பெருசா அதை நோட் பண்ணல. அப்பவே பார்த்திருந்தா கொஞ்சம் ஈஸியா சின்ன ட்ரீட்மெண்ட்லயே முடிச்சிருக்கலாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில உடனே சர்ஜரி பண்ணியாகும். சர்ஜரி பண்ணலனா அவர் உயிருக்கே ஆபத்து. ஐயோ பாரதி தனம், டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு பயமா இருக்குடி. அப்பாக்கு ஒண்ணும் இருக்காதுமா. பாரதி என்னன்னு கேளு பாரதி. அத்த பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க பாட்டி, தாத்தாக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன பண்ணணும் சார்? நீங்க டாக்டர், இந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். ஓகே சார், அவருக்கு ஹார்ட்ல இருக்கிற பிளாக் ரிமூவ் பண்றதுக்கு உடனே ஒரு சர்ஜரி பண்ணியாகணும். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்க கவுண்டர்ல கேட்டு அமௌண்ட் பே பண்ணிருங்க, சர்ஜரி உடனே ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஷோ டாக்டர். டாக்டர் எவ்வளவு செலவாகும் டாக்டர்? இப்ப இனிஷியலா 2 லட்சம் கட்டுங்க, சர்ஜரி முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க. உடனே பணத்தை கட்டிடுங்க. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கடா, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருடா, 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்டா. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பணத்தை பூரா அவர்கிட்டயே வச்சுப்பாரு. டேய் உன் ஃப்ரெண்டு யாருக்கிட்ட எதுவும் சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ணுடா, அப்பாவுக்கு சரியானதை திருப்பி கொடுத்துட்றேன்டா. தனோ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு தனோ. அம்மா நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சாருக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் உடனே கட்டிடுறேன். டாக்டர் சொல்றத பார்த்தா அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ண நல்லதுன்னு தோணுது. தமிழ் வா. நடக்கிற எதுவுமே சரியா இல்ல. இவ என்னடானா, அவனை காப்பாத்து போய் கையில கத்தி குத்து வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டுட்டு வந்து உட்கார்ந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்க கூட வழி இல்லாம, அப்பாவோட ஆபரேஷனுக்கு பணம் கட்ட கூட வக்கு இல்லாம, இந்த ஆதி பையனோட பணத்தை கட்டிட்டு எந்த கேள்வியும் கேட்க முடியாம உட்கார்ந்துருக்க வேண்டியதாயிடுச்சு. தனா உன் வீட்டுக்காரர்கிட்ட விஷயத்த சொல்லு, பணத்தை ரெடி பண்ண சொல்லி அந்த தம்பிக்கிட்ட சீக்கிரம் கொடுக்கணும். தனா புரியும்னு நினைக்கிறேன். அம்மா அவர்கிட்ட சுத்தமா கையில காசே இல்லம்மா, அவரே அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. டேய் தோரை, நீ ஆச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்லடா. அக்கா என்கிட்ட எதுக்கு அவ்வளவு பணம், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்டா பரவாயில்ல, ஆனா லட்சக்கணக்கில் கேட்டா நான் எங்கக்கா போவேன்? எங்க மாமா பெரியவரோட ஆபரேஷனுக்கு பணம் கட்டியாச்சு மேடம். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க, எங்களை ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. அவருக்கு இப்பதான் முழிப்பு வந்திருக்கு, நாங்க நிறைய டெஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் இப்ப எடுத்துருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போய் பார்க்கலாம். இப்ப நீங்க போய் அவரை பார்க்கலாம், ஆபரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். என்னமா பண்றீங்க?
அவருக்கே உடம்பு சரியில்லைமா, டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ரொம்ப பயந்து போயிட்டியா? எனக்கு ஒண்ணும் இல்லை, காலவர சரியான வெயில் அடிச்சுதா, நீர் சத்து குறைஞ்சு போயிருக்கும், அதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இந்த டாக்டருங்கெல்லாம் சேர்ந்து ஆப்ரேஷன் கீப்ரேஷன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படியெல்லாம் சொல்லி தான் உங்களையும் பயமுறுத்துவாங்க. ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேணாம், சொல்லிடுங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்காம்ப்பா, நீங்க தான் சரியா கவனிக்காம விட்டுருக்கீங்கப்பா. இப்ப ரெண்டாவது தடவை வந்திருக்குன்னு சொல்றாங்க, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. பணம் கூட கட்டியாச்சுப்பா. என்னது, பணம் கட்டியாச்சா? மறாதம், உங்ககிட்ட பணம் எது? ஏமா என்ன கேட்காம பணத்தை கட்டினீங்க? ஆபரேஷன் எனக்கு தானே, என்ன கேட்காம நீங்களே ஆளாளுக்கு ஒரு முடிவு பண்ணீங்களா? மறாதம், எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேண்டாம். மறாதம், ஆப்ரேஷன்லாம் வேணாம். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் என்னை சாவ சொல்றீங்களா? எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடம்புல கத்தி கித்திலாம் வைக்காம சந்தோஷம் போய் சேர்ந்துடணும். சரி, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? யாருக்கிட்ட கடனை வாங்கி பணம் கட்டுறீங்க? மறாதம், உன் மருமக கையிலன்னா இவ்வளோ பெரிய கட்டு? அந்த ஆதி எவனோ கத்தியில குத்த வந்தானா, இவ போய் குறுக்க விழுந்திருக்கா, அதான் இவ்வளோ பெரிய கட்டு. எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. வரதம், எதுக்கு தம்பியை தொந்தரவு பண்ணீங்க? எங்க இப்படி பண்றீங்க? டாக்டருங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க, நீங்க இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. தாத்தா சொல்லா தங்கம், எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு தாத்தா. எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்பவும் இப்படிதானே ஆச்சு. நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கோங்க தாத்தா. பெண்ணா, தமிழ் பாப்பாவுக்கு தாத்தா ஆபரேஷன் பண்ணிக்கணுமா? அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நான் சில விஷயங்களை சொல்லுவேன், அதை நீங்க எல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் நான் ஆபரேஷன் பண்ணிக்கணும் அதானே? சரி, உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன். ஆப்ரேஷன் முடிஞ்சுனா உயிரோட வருவனா இல்லையான்னு தெரியல. அப்படியே வந்தாலும் எத்தனை காலம் உயிரோட இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களால் நான் அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? பாருங்க, நான் மயக்கம் போட்டு ரோட்டில் விழுந்துட்டேன். ஆதி தம்பி இருந்ததுனால தான் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட முடிஞ்சது. நான் கண்ணை மூடி படுத்தாலே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் எல்லாரும் நான் போனதுக்கு அப்புறமும் நல்லா இருக்கணும். அதனால தான் இதை நான் கேட்குறேன். என்னங்க, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஆபரேஷன் பண்ண நீங்க நல்லா அடிவீங்க, ஆனால் அவசியமா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அதை பண்றோம். அதை விட்டுட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க. ஆமாப்பா, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு உங்க ஆபரேஷன் நடந்தா மட்டும் போதும். டேய் தோரே,
எல்லாரும் பேசுறாங்க, நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு முக்கியமா உன்கிட்ட தான் பேசியாகணும். எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை ஒரு ஆம்பளையா இருந்து நீ தான் தாங்கி பிடிக்கணும். தயவு செஞ்சு இந்த ரவுடித்தனம் குடியெல்லாம் விட்டுட்டு மாறுடா, மாறுவன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சரிப்பா, நீங்க சொல்றபடி நான் கேட்கறேன். உங்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாது. உன் மேல எனக்கு கோபமோ வெறுப்போ இல்லம்மா. என் பேச்ச கேட்காம வாசுவை நீ கல்யாணம் மட்டும் வந்ததுதான் எனக்கு பிடிக்கல. அப்ப கோபமா இருந்தேன், அதனாலதான் உன்னை என்னால அந்த நேரத்துல ஏத்துக்க முடியல. அம்மாடி பாரதி, நான் பழைய காலத்து மனுஷன். எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பதிஞ்சு போச்சுமா. என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு முத வாரிச கொடுத்த பொண்ணு நீ. நாட்கள் போக போக நானும் மாறிட்டேன். என்ன பண்றது, எனக்கு இருந்த ஈகோ உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறத தவிர்த்துக்கிட்டே வந்துட்டேன். அம்மாடி, இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எனக்கு நீயும் என் பேத்தியும் எப்போதும் எங்க கூட எங்க வீட்லயே இருக்கணும். ஆதி தம்பி, நீங்க கடவுள் மாதிரி ரெண்டு தடவை என் பேத்தி உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்களும் எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி தான். உங்களை வச்சுக்கிட்டு எங்க குடும்ப விஷயத்த பேசுறதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். எம்மாடி, நான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். துறைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்து அவன் திருந்தி உன்னையும் தமிழையும் நல்ல விதமா பார்த்துப்பாம்மா. நீ துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? இப்பவே இந்த நிமிஷமே நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்.
நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் பேருக்கு செய்யறதா இருந்தா இந்த சத்தியம்லாம் அவசியம் இல்லாம பாரதி. இப்ப நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கான நம்பிக்கைய நீ காப்பாத்தணும், காப்பாத்துவேன்னு எனக்கு உறுதியா சொல்லு.